ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஸ்பிளே. இன்னைக்கு நம்ம வருஷக்கணக்கில் ஒன்று கொன்று ஒத்து வராத பார்த்தாலே சண்டை பிடிக்கிற விலங்குகளை தான் இந்த வீடியோ வழியாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடலாம். பூனைக்கும் பாம்புக்குமான சண்டை, இந்த ரெண்டும் நேருக்கு நேர் பார்த்துடுச்சுன்னா அவ்வளோதான், பூனை பாம்பை விடவே விடாது. பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு போகிறத பார்க்கும்போது பூனைக்கு உடனே அதை கடிக்கணும் அப்படின்னு தான் தோணுமா. இப்படி வீட்டில் வளர்க்குற பூனைகள் கூட எங்க இருந்தாவது குட்டி பாம்பை கடிச்சு வாயில வச்சுட்டு வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறத பாத்திருப்போம். ஊந்து போற பாம்பை பார்த்த உடனே பூனைக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய வேட்டையாட குணம் எல்லாம் வெளியே வந்துருமா, மொத்த திறமையும் இந்த பாம்பு கிட்ட காட்ட ஆரம்பிக்கும். இப்படி முகத்து முன்னாடி வந்து சீறிட்டு இருக்கிற ஒரு பூனையை பார்த்த உடனே பாம்புக்கும் பயங்கரமா கோவம் வருமா, அதனால இந்த ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. பூனைக்கு பாம்பை பார்த்த உடனே கொஞ்சம் ஆர்வமும் அதே நேரத்தில் கொஞ்சம் பயமும் இருக்கும், அதனாலதான் உடனடியாக சண்டைக்கு கிளம்புது. அதோட பாம்பை எப்படி சுருட்டுறது அப்படிங்கிறதும் பூனைக்கு நல்லாவே தெரியுமா, அதனாலதான் சண்டை போடுறதுக்கு கொஞ்சமா பயப்படுறது இல்ல. ஆனா விஷம் உள்ள ஒரு பாம்பு கிட்ட பூனை சண்டை போடுறது எப்பவுமே ஆபத்தானதுதான். இந்த ரெண்டு பேரும் எப்பெல்லாம் பாத்துக்கிறாங்களோ அப்பெல்லாம் சண்டை நடக்குமா. பூனை தன்னோட வேட்டையாடக்கூடிய வெறியெல்லாம் அந்த பாம்பை பார்த்ததும் தீத்துக்குமா. ஜாக்வார் வெர்சஸ் க்ரோக்கடைல், இந்த ரெண்டு பேரும் எப்பெல்லாம் சந்திக்கிறாங்களோ அப்பெல்லாம் கண்டிப்பா சண்டை வரும். ஏன்னா ஒரு முதலையை பார்க்கும்போது ஜாக்வார் சும்மா இருக்காது. நல்ல பசியா இருக்கும்போது ஒரு முதலையை பார்த்ததுன்னா அது எவ்வளவு பெரிய முதலையா இருந்தாலும் இதுக்கு கவலை இல்ல, உடனடியா தண்ணிக்குள்ள இறங்கிருமா. மற்ற விலங்குகளுக்கு தண்ணியில வலிமை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அதனால முதலைக்கிட்ட யாரும் சண்டைக்கு போறது இல்ல. ஆனா ஜாகுவாருக்கு தண்ணியிலயும் அதோட முழு பலம் அப்படியே தான் இருக்குமா. முதலையே ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ஆனா அதையே கடிச்சு தூக்குற அளவுக்கு ஜாகுவாரோட தாடைகள் ரொம்ப வலிமையானதான். இது மற்ற பெரும்பூனைகளுக்கு முடியாத விஷயம். பெரிய உடலெடை கொண்ட முதலைய வேட்டையாடி அதோட கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு வர்றது. ஜாகுவாருக்கு இது ரொம்பவே ஈஸியானது, சத்தமே இல்லாம வேட்டையாடி சாமர்த்தியமா வேலையை முடிக்குமா. சின்னதா எதையாவது பிடிச்சு சாப்பிடலாமே, எதுக்கு பெரிய முதலை வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்னா அதோட டேஸ்ட் தான் இதுக்கு காரணம். அந்த சுவை எதுக்கு பிடிச்சதுனாலே எப்பெல்லாம் முதலையை பார்க்குதோ அப்பெல்லாம் உடனடியா தண்ணிக்குள்ள இறங்கிருமா. இந்த சண்டையும் ஆண்டாண்டு காலமா நடந்துகிட்டு வருது. இந்த மாதிரி தண்ணியில வருஷக்கணக்கில் சண்டை போட்டுட்டு இருக்கிறது டால்பினும் ஷார்க்கும். ஷார்க்கு குட்டி டால்பின் ஏதாவது கிடைச்சதுன்னா உடனடியா அதை வேட்டையாடி சாப்பிடுமா. இதுக்கு பழி தீக்கிறதுக்காக டால்பின்கள் கூட்டமா இருக்கும்போது ஏதாவது ஷார்க் அந்த இடத்த கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா பசி இல்ல அப்படின்னா கூட இந்த டால்பின் எல்லாம் ஷார்க்கை சுத்தி வளைக்குமா. ஷார்க் எப்பவுமே தனியா தான் சுத்தும், இதனால டால்பின் கூட்டத்தை எங்கேயாவது பார்த்ததுன்னா அந்த இடத்துல இருந்து உடனடியா திரும்பி வேற எங்கேயாவது போயிருமா. கடல்ல ஷார்க் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உயிரினம், டால்பின் ரொம்பவும் புத்திசாலித்தனமானது. அதோட எல்லா வேலையும் டீமா தான் செய்யும், அதனால அதோட குரூப்பே அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான். ஷார்க் டால்பின் கிட்ட போய் சண்டைப்படாது, டால்பினை பார்த்தாலே ஒதுங்கி போக தான் பார்க்கும். ஒதுங்கி போறத பார்த்த டால்பின்கள் எல்லாம் கூட்டமா போய் ஷார்க்கை வேட்டையாடி நேரடியாக அதோட வயிற்றுல இருந்து லிவரையே எடுத்து சாப்பிடுமா. ஏன்னா ஷார்க்கோட அந்த லிவர் ரொம்ப டேஸ்டா இருக்குமா. கடல்ல ஷார்க்கை பார்த்தா டால்பின்கள் விடவே விடாதான். இந்த சண்டை பல நூற்றாண்டுகளா நடந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்ததான் பார்த்தது சண்டை போடுறது கரடியும் ஓநாயும். இந்த ரெண்டும் ஒரே இடத்துல வசிக்கிறதுனால அடிக்கடி மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓநாய்கள் கூட்டமா இருக்கிறதுனால குட்டி கரடிகளை வேட்டையாடி சாப்பிடுமா, இதனால கரடிகள் எப்பவுமே ஓநாய்களை பார்க்கும்போது எச்சரிக்கையா இருக்குமா. குளிர்பகுதிகளிலும் போலார் கரடிகளை பின்பற்றி எப்பவும் ஓநாய்கள் வந்துகிட்டே இருக்குமா. ஏன்னா ஓநாய்களால பெரிய விலங்குகளை வேட்டையாட முடியாது, ஆனா கரடிகள் பெரிய விலங்குகளை கூட வேட்டையாடும். அப்படி கரடி ஒரு விலங்கை வேட்டையாடி முடிச்சு சாப்பிடறதுக்கு ரெடி ஆகும் போது இந்த ஓநாய் கூட்டமா போய் சண்டை போடுமா. இதனாலதான் கரடிகளுக்கு ஓநாய்களை பார்க்கும்போது ரொம்பவே கோபம் வருமா. ஓநாய்கள் கூட்டமா இருக்கிறதுனால இந்த பெரிய கரடியே வேட்டையாடலாமா அப்படின்னு கூட்டமா சேர்ந்து முயற்சி பண்ணுமா. இதனாலதான் கரடியும் ஓநாயும் நேருக்கு நேர் பார்த்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சண்டை வருதான். அடுத்ததான் பாம்பும் கீரியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை இந்த ரெண்டுமே எதிரிதான். ரெண்டும் பார்த்தது அப்படின்னா கண்டிப்பா சண்டை வரும். கீரி பாம்பை பிடிச்சு சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்கிறதும் பாம்பு கீரியை பிடிச்சு சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்கிறதும் தான் இதுக்கு காரணம். அதோட பாம்பை பார்த்து கீரி பயந்து ஓடாது, அதுக்கு பதிலா தில்லா எதிர்க்க நின்று சண்டை போடுது. பாம்பு கிட்ட விஷம் இருந்தாலும் கீரி கிட்ட அந்த நச்சு எடுபடுறது இல்ல. கீரி வேக வேகமா அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பாம்புக்கு எப்படி சண்டை போடுறது அப்படிங்கறதுல கொஞ்சம் குழப்பம் வருமா. அதோட இந்த ரெண்டும் இதால நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு முன்கூட்டியே சண்டையை தொடங்கிருமா. இது ரொம்ப ரிஸ்கான சண்டை, ஏன்னா ரெண்டுமே ஆபத்தான உயிரினங்கள் தான். இதுல ஏதாவது ஒரு சின்ன தப்ப பாம்போ கீரியோ பண்ணும்போது அது ஒருத்தருக்கு வெற்றியாகவும் இன்னொருத்தருக்கு தோல்வியாகவும் முடியுது. இதனால ஒரு செகண்ட் கூட கவனம் செதுறாம ரொம்ப மும்முரமா இந்த சண்டை நடக்குமா. அடுத்ததா சிங்கமும் கழுதைப்புலியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தொடர்ந்து இந்த சண்டை நடந்துகிட்டே வருது. நான் உனக்கு எப்பவும் எதிரிதான் அப்படிங்கறத இந்த ரெண்டுமே எல்லா சண்டையிலயும் வெளிப்படையா சொல்லிக்கிட்டேதான் இருக்குமா. ஏன்னா இந்த ரெண்டுமே ஒரே இடத்துலதான் இருக்குது, அதனால உணவுக்கான சண்டை அடிக்கடி நடக்கும். சிங்கம் வேட்டையாடும் போது கழுதைப்புலிகள் பின்னாடி போய் அதை சாப்பிடறதுக்கு முயற்சி பண்றதும் சிங்க குட்டிகளை பிடிச்சு இரையாக்குறது அப்படின்னு சிங்கங்களுக்கு பிடிக்காத வேலைகளை இந்த கழுதைப்புலிகள் செய்யுமா. அதோட இந்த ரெண்டு பேரோட குணமும் கொஞ்சமும் ஒத்து வராது, நேர் ஆப்போசிட்டா தான் இருக்கு. சிங்கம் பசிச்சாதான் சாப்பிடும், ஆனா இந்த கழுதைப்புலிகள் எப்பவும் பசி இருந்துகிட்டே தான் இருக்கும்.
கழுதி புலிகள் என்னதான் ஒற்றுமையா இருந்தாலும் ரொம்ப பசி ஏற்படும் போது தன்னோட கூட்டத்துல இருக்கிற இன்னொரு கழுதி புலியையே பிடிச்சு சாப்பிடுமா. இதனால எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குறதுக்கு ரெடியாவே இருப்பாங்களா. சிங்கம் ஏதாவது தனியா கிடைச்சது அப்படின்னா அந்த கழுதி புலிகள் கூட்டத்துக்கு பயங்கர ஜாலியா இருக்குமா. ஆனா இன்னும் ரெண்டு சிங்கம் அந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா எல்லாம் தலை தெரிக்க பின்னாடி ஓடி போகுமா. இப்படி இந்த ரெண்டு பேரோட கதை ஆப்பிரிக்காவில ஒரு தொடர் கதையாவே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருக்கக்கூடிய சில விலங்குகளை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.